Let's discuss the topic development of male gametophyte. Male gametophyte oda first cell endadu microspore. Microspore flowering plants la microspore endadu pollen grains. Pollen grains da vandu male gametophyte. Adu eppadi develop aagudun paakalam. First or pollen grain oda structure outer wall layer vandu exenum ulle irukra wall layer vandu intenum solrom. Next in the exen la யூஷுவலாக எக்ஸைன் திக்காக இருக்கும் ஸ்போரோபொலினின் இருக்கிறதுனால. ஆனால் ஃபியூ ஏரியாஸில் அந்த ஸ்போரோபொலினின் இல்லாமல் தின்வால்டாக இருக்கும், தின்வால்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து ஜெர்ம் போர்ன்னு சொல்கிறோம். ஜெர்ம் போர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் போலன் டியூப். போலன் டியூப் க்ரோத்துக்கு யூஸ் ஆகிறது தான் ஜெர்ம் போர். அது வழியாக தான் போலன் டியூப் வெளியே வர்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த சென்டரில் வந்து சைட்டோபிளாசம் இருக்குது, நியூக்ளியஸும் இருக்குது. இந்த இதோட டெவலப்மெண்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டெவலப்மெண்ட் எங்கே நடக்கும்னா மைக்ரோஸ்பரஞ்சத்துக்கு உள்ளே, அதாவது ஆந்தருக்கு உள்ளே தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு நடக்குது. ஃபஸ்ட்டு வேக்யூல் ஃபார்ம் ஆகும். வேக்யூல் ஃபார்ம் ஆகும்போது இந்த நியூக்ளியஸ் சென்டரில் இருந்த நியூக்ளியஸில் சைடில் தள்ளும். ஸோ அதனால் அந்த நியூக்ளியஸோட பொசிஷன் பெரிஃபரல் ரீஜனுக்கு வரும் அப்படின்னா ஒரு ஓரத்தில் வருது. இந்த வேக்யூலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த நியூக்ளியஸ் சைடில் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகும். ஒரு நியூக்ளியஸ் டிவைட் ஆகி ரெண்டு நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். ரெண்டு நியூக்ளியை ஃபார்ம் ஆன பிறகு வால் ஃபார்மேஷன் நடந்து ரெண்டு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது எதெல்லாம்னா, ஒரு ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் செல். பெரிய செல் வந்து வெஜிடேட்டிவ் செல்லும், இந்த ஸ்மால் செல் வந்து ஜெனரேட்டிவ் செல்லும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போது இது எந்த எத்தனை செல்டு ஸ்டேஜில் இருக்குன்னா, டூ செல்டு ஸ்டேஜில் இருக்குது. இந்த டூ செல்டு ஸ்டேஜில் தான் அது மைக்ரோஸ்பொரஞ்சத்துலேருந்து வெளியே வரும். மோஸ்ட் ஆஃப் த ஏஞ்சியோஸ்போர்ம்ஸில் அப்படி தான் நடக்கும். இந்த மைக்ரோஸ்பொரஞ்சியத்துலேருந்து இந்த டூ செல்டு ஸ்டேஜில் வெளியே வரும். ஸோ பாலினேஷன்னா தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் இன்டு த ஸ்டிக்மா. ஸோ அந்த போலன் கிரெயின் வந்து அதோட கரெக்ட் ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆன பிறகு, அதோடய சூட்டபிள் ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆன பிறகு தான் ஃபர்தர் ஜெர்மினேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஜெர்மினேட் ஆகுறது அது ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆன பிறகு தான். டூ செல்டு ஸ்டேஜில் தான் மைக்ரோஸ்பரஞ்சத்துலேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆன பிறகு ஃபர்தர் ஸ்டெப் என்ன நடக்கும்னா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போலன் டியூபை ஃபார்ம் ஆக தொடங்கும். அந்த இன்டெயின் அந்த ஜெர்ம் போர் வழியாக எதை ஃபார்ம் பண்ணும், போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். போலன் டியூப் ஃபார்ம் பண்ணும்போது அந்த டியூபுக்குள்ளால் தான் இப்போது டிவைடிங் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸும் இருக்குது, அப்படின்னா டியூப் நியூக்ளியஸும் இருக்குது. அது ஒரு போலன் டியூபாக ஃபார்ம் ஆகுது. இந்த டியூப் நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, அது வந்து அதாவது வெஜிடேட்டிவ் செல்ல இருந்த நியூக்ளியஸ் தான் இந்த டியூப் நியூக்ளியஸ். இது வந்து ஜெனரேட்டிவ் செல்ல இருந்த நியூக்ளியஸ் தான் இது என்ன சொல்கிறோன்னா ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். இந்த டியூப் நியூக்ளியஸ் தான் அந்த போலன் டியூப்போட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் நடக்கும்போது இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி எத்தனை மேல் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணணும்னா டூ மேல் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த போலன் டியூப் அப்படியே வளர்ந்து போய் அந்த எம்ப்ரியோ சாக்கை ரீச் ஆகும். இப்போது ஓவரியில் தான் எனது இருக்குது எம்ப்ரியோ சாக்கு. ஸோ எம்ப்ரியோ சாக்கை ரீச் ஆன பிறகு தான் போலன் டியூபோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட் மேல் கேமிட் எம்ப்ரியோ சாக் உள்ளே இருக்கிற ஃபீமேல் கேமிட்டு கூட ஃபியூஸ் ஆகும். ஒரு மேல் கேமிட் வந்து ஃபீமேல் கேமிட் கூடையும், இன்னொரு மேல் கேமிட் வந்து செகண்டரி நியூக்ளியஸ் கூடையும் ஃபியூஸ் ஆகும், நியூக்ளியை கூடையும் ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.